எனக்கு நன்றி பாராட்டுபவர்கள் மிக கொஞ்சம் கலீல் என்கிறார். அப்படி நன்றி பாராட்டக்கூடியவர்களில் என்னையும் சேர்த்து வை என்று நான் கேட்டேன் என்கிறார்கள். அல்லாஹ் எங்களையும் சேர்த்து வைப்பானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி நன்றி பாராட்டக்கூடியவர்களாக சாலிகீன்கள் இருந்தார்கள். தங்களினுடைய அமலை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. தஹஜ்ஜுத் தொழுதியா, ராத்திரி என்ன அமல் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கறது, இது கேள்வியா? ராத்திரி செஞ்ச அமல்கள்லாம் சொல்லுங்க. செஞ்ச அமல்லாம் மன்னா போச்சு, இது என்ன முறை? இந்த முறை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு மனிதன் செய்வை செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். உட்கார வைத்து நீ என்ன அமல் செய்தாய், எத்தனை தஸ்பீஹ் ஓதினாய், எத்தனை திக்ர் செய்தாய் என்று கேட்பது அது முறையானது அல்ல. சகோதரர்களே, சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த மனிதர் போன, இந்த மனுஷன் போயிட்டார். அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நேர பின்தொடர்ந்து போறாங்க. இவரை விடக்கூடாது, ஆள் யாருங்கிறத பாத்திரம் என்று பின்தொடர்ந்து போன மக்காவினுடைய ஒதுக்குப்புறத்துல ஒரு வீட்டுக்குள்ள போய் நுழையிறார். அவர் நுழைஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரழியல்லாஹு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க, ஒருத்தர் வேற ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இங்க உள்ள ஒருத்தர் போனாரு, அவர் யாரு அப்படின்னு அந்த உட்கார்ந்து இருக்கிறவட்ட இப்னு முபாரக் கேட்கிறான், யார் உள்ள போனான கவனிக்க இல்லையே, எந்த அடிமையை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். அப்பதான் இவருக்கு புரிந்தது, இங்க இருக்கிறவங்கலாம் அடிமைகள் போல, வந்தவர் ஒரு சுதந்திரவாதி கூட இல்லை, அப்து எங்களை போன்ற சுதந்திரவாதிகள் கூட இல்லை, அடிமை சந்தைகளை விற்கப்படக்கூடிய ஒரு அடிமை என்பதை அன்றுதான் விளங்கிக் கொண்டார்கள். ஆஹா, இந்த கருப்பு மனுஷன் அடிமையா வேற இருக்காரு. இல்ல, நான் ஒரு ஆளை பார்க்கணும், உள்ள போனாரு, யாரு தெரியலையே, சரி கூப்பிடும் உள்ள இருந்து, எங்க வாப்பாடு உள்ள இருந்து கூப்பிடுறாரு. அவர் தான் எஜமானன், அடிமைகளை விற்கக்கூடிய வா அப்படின்னு வந்தாங்க. ஆட்களா வந்தாங்க, ஒரு ஆளா பார்த்தா, இவரா இவர் இல்ல, இவரா இவர் இல்ல, இவரா இவர், ஒரு 40 பேர் வந்தாங்க, 40 பேரும் இல்லன்ட்டான். இவ்வளவுதான்பா இருக்கு, நீ அடிமையத்தனை வாங்க வந்தான்னு கேக்குறாரு. பார்த்தாங்க, இப்ப வாங்கினாலும் நல்லதான் போல இருக்கு. ஆமான் இப்னு முபாரக் சொல்றாங்க, இதுல யாரு வேணும், இவர் யாரும் இல்லை, இன்னொரு ஆள் உள்ள போனார். சோம்பேறி ஒட்ட இருப்பான், அவனை கூட்டுவான் என்று அழைத்ததும் வந்தா, இவரா? ஆம், இவர் தான். இவரையா நீங்க விலைக்கு வாங்க போறீங்க? ஆமா, இவர் தான் எனக்கு வேணும். இவர் சரியாக உழைக்க மாட்டார், எப்போது பார்த்தாலும் எதையாவது சிந்திச்சுக்கிட்டு இருப்பார். இவரை வித்தேன்னு வைங்க, இவர் வேலை செய்யல, ஒழுங்கான ஆள் இல்ல, சரியான ஹிதுமத்தை செய்ய மாட்டிருக்கிறார் என்று நாளைக்கே நீங்க திருப்பி என்று கொண்டு வந்துருவீங்க. இவர் வேணாம், வம்பு நமக்கு பிடித்த வம்பு நமக்கு தேவையில்லை என்று சொன்ன போது, இல்லை எனக்கு இவர் தான் வேணும், இவர் தான் எனக்கு வேணும். ஏன்பா இப்படி வம்பு காக்குறீங்க, நீண்ட தகவல் அது, நீண்ட நேரம் இருவருக்கும் இடையிலே வாதம் நடக்கிறது, இவர் தான் வேணும், இவரை வித்தா நாளைக்கு எனக்கு பிரச்சனை. நான் எந்த பிரச்சனையும் பண்ணுவதற்காக வரல, இவரை வாங்கிட்டு போறதுதான் வந்தேன், திருப்பி இந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். அப்படியா, சரி என்ன விலை? ஒரு விலை இவர்களுக்கெல்லாம் 20 தீனார் தங்க காசுகள், அவரு சரியா வேலை செய்யாததுனால அவருக்கு 10 தீனார் தந்தா போதும். இல்ல, அவருக்கு நான் 20 தீனார் தான் தருவேன், அவருக்கு நான் 20 தீனார் தந்துதான் வாங்குவேன். இந்த எஜமான் பார்த்தார், நீர் வம்பு பிடித்தாடா இருக்கிறீர், என்ன நான் 10 கேட்கிறேன், நீ 20 தருவேங்கிற, இவங்க எல்லாம் 20 அவர் மட்டும் என்ன, இவங்களை விட அவர் குறைஞ்சவரா? குறைஞ்சவர் தான், சரி பரவாயில்ல, நான் 20 தான். அப்ப அவர் சொன்னாரு, நான் 20 வாங்கறதுல பிரச்சனை இல்ல, நாளைக்கு நான் இதை செலவழிச்சிட்டு போ, செலவழிச்சதுக்கு பின்னால இந்த அடிமை சரியில்லைன்னு திருப்பி வந்து இந்த 20 காசு கேப்பாப்பார், காசு செலவழிச்சிட்டு திருப்பி தருவது எனக்கு சங்கடமாக இருக்கும். அல்லாவின் மீது ஆணையாக சொல்கிறேன், திருப்பி வர மாட்டேன், 20 பிடி, அந்த அடிமை தான் என்று வாங்கி கொண்டு வெளியில வந்தான். இப்னு முபாரக் ஏற்கனவே பார்த்துட்டாங்க அந்த அடிமையை, அதனால வந்திருக்கிறாங்க. அந்த அடிமை இப்பதான் முதலாவது பாக்குறார், வெளியில வந்ததும் முதலாவது வாயை திறக்கிறார். என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிவிப்பவன் தெரிவித்தான் எதற்காக என்ன வாங்கினீங்க? நான் இப்படி இப்படி பார்த்தேன் இந்த நிகழ்வு. அமைதியாயிட்டாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. ஒது செய்யணும்னு அவர் சொல்றார், அந்த அடிமை ஒது செய்யணும், தொழணும், 2 ரக்காத்து சுஜூதிலே சப்தம் விட்டு சொல்கிறார், யா ரப்பி, நான் என்னை மறைத்து வைத்திருந்தேன், எதற்காக என்னை நீ வெளிப்படுத்தினாய்? சாலிஹீன்க, எதற்காக என்னை வெளிப்படுத்தினாய்? இந்த அப்துல்லாஹ் இப்னு முபாரக் இடத்திலே என்னை ஏன் நீ காட்டிக் கொடுத்தாய்? எனக்கும் உனக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பு சிறாக இருந்ததல்லவா?
எதற்காக என்னுடைய சிறை வெளியாக்கினாய்? நான் இப்போது அப்துல்லா இப்னு முபாரக்கினுடைய வாயிலே பட்டுவிட்டால் அவர் ஒரு அறிஞர், ஊரெல்லாம் சொல்லிவிடுவார், என்னை பற்றி தகவல் உலகமெல்லாம் எட்டிவிடும், நான் பிரபல்யமாகுவதை விரும்பவில்லை, நான் உனக்கு மாத்திரே விருப்பமானவனாக இருக்க விரும்புகிறேன், இதற்கு பிறகு உன்னை சந்திப்பதைத்தான் நான் விரும்புகிறேன், இந்த வையகத்தில் வாழ விரும்பவில்லை என்றார். ரொம்ப நேரம் சுஜூதில் அப்படியே இருந்தான். சுஜூதில் இந்த எலும்பல்ல, இந்த எலும்பல்ல என்று கையை வச்சு தொட்டு பார்க்கிறாங்க, ஜனாசா பார்க்க விரும்புகிறாங்க. பெருமையானவர்களே, ஜனாசா அப்துல்லா இப்னு முபாரக் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்கிறார் என்றதும் மக்கள் எல்லாம் குழுமி இருந்து பல்லாயிரக்கணக்கானவர் இந்த ஜனாசா அடக்கினார். அன்று இரவு இப்னு முபாரக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய கனவிலே அந்த மனிதர் காட்சியளிக்கிறார். என்ன அழகு, என்ன பொலிவு! இரண்டு பக்கத்திலும் இரண்டு மாமலைகள், மாணவிகள். ஒரு பக்கத்திலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு பக்கத்திலே உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு பேருக்கு இடையிலே உட்கார்ந்து சங்கையான பெருமக்களே, சாலிகின்கள் தாங்கள் செய்யும் அமல் என்ன என்பதை கூட வெளியிலே சொல்ல மாட்டார்கள். அதுதான் சாலிகின்கள். அவர்களுடைய வழியை நாடி நாம் நடப்போமையானால் நமக்கு வெற்றி கிடைக்குமா இல்லையா? அதுதான் தரீக்கத்தினுடைய வழி. இறுதியாக எனக்கு நேரம் குறைக்கப்பட்டு விட்டது, நான் நிறைவுக்கு வருகிறேன். ஒரு செய்தியை சொல்லி முடித்து, அருமையான பெருமக்களே, இறைநேசர் ஒரு சாலிம் இப்படி ஒரு பிரார்த்தனையை கூறுகிறாங்க அல்லாஹ் இடத்துல, யாரப்பி சுவனம் சென்றதற்கு பிறகு என்னை நீ சுவனத்திற்கு உள்ளே நுழைத்தால் எனக்கென்று ஒரு மனைவி நீ வைத்திருப்பாய் இல்லையா? ஒருவேளை நான் சுவனத்துக்கு போனா, சுவனத்திற்குள் நான் நுழைந்தால் எனக்கென்று ஒரு மனைவி இருந்தா, அந்த மனைவி இப்ப ஹயாத்தா இருந்தா அவங்கள பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம். எப்படி ஒரு ஆசையெல்லாம் வருதுன்னு பாருங்க. சுவனத்துக்குள்ள நான் போனா அங்க எனக்கு ஒரு மனைவி தருவதாக இருந்தால், அந்த மனைவி இப்ப துன்யாவில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த மனைவியை பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் தான். அல்லாஹ் அவங்களுக்கு இலஹா மூலமாக அறிவிச்சான், அவங்க ஹயாத்தா தான் இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, போய் பாருங்க. ஒரு பெரிய ஆச்சரியம், சுவனத்துல நமக்கு மனைவி, இவங்க பெரிய விலாயத்தில் உள்ள ஆளு, ஆபிதுண்ட அப்படி ஆபி இஹ்லாஸான வணக்கம் புரிந்து கொண்டிருக்கக்கூடியவருக்கு ஒரு ஆடு மேய்ச்சி பொம்பளையே அல்லா பொண்டாடி ஆகியிருக்கிறான். தேடி போனாங்க, விசாரிச்சு அந்த இடத்தை நான் சுருக்கி முடித்துக் கொள்கிறேன். அந்த இடத்தை போய் கண்டுபிடிச்சாங்க, அந்த பொம்பளை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்க சொல்றாங்க. வாலைக்கும் அஸ்ஸலாம், நான் வெளியூர்ல இருந்து வர்றேன். சரி, மூணு நாள் உங்க வீட்டில் தங்கிக்கிடலாமா? அதுக்கு என்ன தாராளமா தங்கிக்கங்களேன் அப்படின்ட்டாங்க அந்த பொம்பளை. ஏன் அந்த மூன்று நாட்களில் என்ன இபாதத்துக்களை செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக. சூஃபியாக்கள் பொதுவா ஒரு நாள் ஒரு இபாதத்து விடுபட்டு விட்டாலும் மறுநாள் அதை கண்டினியூ பண்ணிடுவாங்க, இரண்டாவது நாள் விடுபட்டால் மூன்றாவது நாள் கண்டினியூ பண்ணுவாங்க, கலா செய்வார்கள். அது சூஃபியாக்களினுடைய தன்மை. மூன்று நாட்கள் ஒரு இபாதத்து விடுபட்டு இருக்க மாட்டார்கள். முன்னால் உள்ள ஆணையம் சொன்ன மாதிரி மல்லாளவு விருதுன் ஒவ்வொரு விருதுன்னு சொன்னாங்க இல்லையா, ரொம்ப அழகான ஒரு பழமொழியாக இருந்தது. அத மாதிரி இந்த விருதுகள் தப்பி போகாதவர்களாக இருப்பார்கள். ஒரு ஷேக் ஒரு நாளைக்கு 500 முறை சலவாத்து சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு எண்ணிக்கை குறைஞ்ச தஸ்பீல ஒரு கை கொஞ்சம் வேகமா போய் ஒன்னு விட்டுப்பட்டு 499 தான் சொல்லியிருக்கிறாங்க, ஒன்னு விடுபட்டு போயிடுச்சு. அன்னைக்கு கனவுல செல்லலாம் அல்லை செல்லம் அவங்களை பார்க்கறாங்க. பார்த்த போது சொன்னாங்க, யாஷே கர்ரிபு இலைய ஃபாக்க உகப்பில் உரியது அன் உகப்பிலஹு. ஷேகே பெரியவங்களே, நெருங்கி வாருங்கள், உங்களுடைய இதழை உங்களுடைய வாயை முத்தமிட விரும்புகிறேன் என்று ரசூலுல்லா சொல்றாங்க. ரசூலுல்லாவுடைய முத்தம் கிடைக்க பார்க்கறது பெரிய விஷயம், அதுல ரசூலுடைய முத்தம் கிடைப்பது இன்னும் பெரிய விஷயம் இல்லையா? வாங்க முத்தமிடணும் அப்படிங்கிறான். முத்தமிடணும் என்று சொல்லும் பொழுது இவங்களுக்கு வெக்கம். இவங்க சொன்னாங்க, யார சொல்லா உங்கள் முத்தம் கிடைப்பது என்பது பெரிய பாக்கியம், ஆனால் இந்த பொய் சொல்லக்கூடிய வாய், அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லக்கூடிய வாய், கோல் சொல்லக்கூடிய வாய், குற்றங்களையே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாயில் வகையை முழங்கக்கூடிய உங்களுடைய திரு இதழால் நீங்கள் முத்தமிட வேண்டுமா நாயகனே? ஆனால் உங்களுடைய முத்தத்தை இழப்பதற்கும் எனக்கு சக்தி இல்லை, என்னுடைய நெற்றியிலே முத்தமிடுங்கள் என்று முத்தத்தை கொடுக்கிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே நெத்தியில முத்தம் விட்டுட்டு போகும்போது சொன்னாங்க, சரி. அந்த முத்தம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதுக்கு பிறகு 8 நாளாக அவர்களுடைய நெற்றி மணந்து கொண்டிருந்தது என்பது வேறு செய்தி. அந்த முத்தம் விட்டு கொண்டு ரசூல் திரும்பி செல்லும் போது சொன்னார்கள், ஷேகே இன்னைக்கு 499 சலவாத் தான் ஓதி இருக்கிறீங்க, ஒண்ணு குறைஞ்சிருக்கு, நாளைக்கு சேர்த்து ஓதுங்க. நாங்கள் சலவாத் நான் ஓதும், நான் பகலில் நோன்பு பிடிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், எனக்கு நோன்பு கொஞ்சம்
உண்டான சகல சாப்பாடு.